மின் விநியோக நிறுவனங்களுக்கு ரூபாய் 90,000 கோடி நஷ்டம். மின்சாரம் விநியோகம் செய்த நிறுவனங்களுக்கு 2020-21 நிதியாண்டில் ரூபாய் 90,000 கோடி நஷ்டம் ஏற்பட்டுள்ளது என்று நிதி ஆயோக் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரும் முதலாளிகளுக்கு விசுவாசமாகவும் மக்களுக்கு விரோதமாகவும் செயல்படும் மத்திய அரசு பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு விற்பனை செய்ய தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்நிலையில் மின்சக்தி விநியோகத் துறையை மாற்றியமைப்பதற்கான சீர்திருத்த வழிமுறைகள் என்ற பெயரில் பரிந்துரைக்கும் அறிக்கையை நிதி ஆயோக்கும் ஆர்எம்ஐ அமைப்பும் இணைந்து தயாரித்துள்ளன. இதனை நிதி ஆயோக் துணைத்தலைவர் டாக்டர் ராஜீவ்குமார், நிதி ஆயோக்கின் உறுப்பினர் டாக்டர் வி கே சரஸ்வத், தலைமைச் செயல் அதிகாரி அமிதாப் காந்த், ஒன்றிய மின்சக்தித்துறை செயலர் அலோக் குமார் உள்ளிட்ட அலுவலர்கள் முன்னிலையில் வெளியிட்டார். இந்தியாவில் பெரும்பாலான மின் விநியோக நிறுவனங்கள் ஆண்டுதோறும் நஷ்டத்தை எதிர்கொள்கின்றன. 2020-21 நிதியாண்டில் இந்த நிறுவனங்கள் எதிர்கொண்ட இழப்பின் அளவு மொத்தம் ரூபாய் 90,000 கோடியாகும். அதிகரித்து வரும் இந்த நஷ்டங்களால் இந்த நிறுவனங்கள் மின் உற்பத்தி ஜெனரேட்டர்களுக்கான கட்டணங்களை செலுத்த இயலாமல், உயர்தர மின்சக்தியை உறுதிப்படுத்துவதற்கான முதலீடுகளை செய்ய இயலாமல், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பயன்படுத்த இயலாமல் சிரமப்படுவதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை போன்ற மின் வாரிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அன்பா. நன்றி, வணக்கம்.